காதலித்து திருமணம் செய்த கணவன் தன்னை விட்டு சென்றதாக இளம்பெண் ஒருவர் காதலர் தினத்தன்று கொடுத்த பேட்டி இது. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோ தான் இது. அதையா பண்ணு நினைக்கிறேன், இப்பதான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். ஏன் அதுக்குள்ளே இப்படி சொல்றீங்க? ஆமா, என்னைய விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிட்டாரு. நான் இப்ப லவ் பண்ணி சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கேன். யாரு கூட இருந்தாலும் நல்லா இருக்கணும், அது ஒண்ணு போது. எனக்கு நல்லா அவரை பாத்துக்கிட்டா போதும் யாருனாலும். இதுதான் என் மனசுல இருக்க ஆசை எல்லாமே. காதலித்து கரம் பிடித்தவன் கைவிட்டாலும் கணவனுக்காக உருகும் இந்த பெண்ணை முன்மாதிரியாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை பதிவிட்டவர்கள் ஏராளம். தன்னை விட்டு சென்றாலும் தனது கணவன் அந்த பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அவரது பேச்சிற்கு சமூக வலைதளங்களில் ஆதரவு பெருகியது. அவரது காதல் உண்மை புனிதம் என்று அவரது பேட்டியை புகழ்ந்து பகிர்ந்தனர். மனசார லவ் பண்ணிட்டு உண்மையா லவ் பண்ணல நீங்க? நான் கடைசோர அவர் நினைச்சாத அவர் கட்டின தாலி எத்தையே கலட்டல, அவர் ஞாபகமாவே நான் இருக்கேன். எத்தனையோ டிக்டாக் பிரபலங்களுக்கு பல நாட்களில் கிடைக்காத புகழ் ஒரே வீடியோவில் இந்த பெண்ணுக்கு கிடைத்து பிரபலம் என்றாலே ப்ராப்ளம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த பெண்ணுக்கும் சிக்கல் டிக்டாக் வீடியோ வடிவில் வந்தது. யாரோ ஒரு இளைஞனுடன் வேறு ஒரு பெண் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை வெளியிட்டு இப்படிப்பட்ட பெண்ணை கணவன் கைவிடாமல் என்ன செய்வான் என பதிவுகள் வெளியாகின. அடுத்தடுத்த நாட்களில் அந்த பெண்ணின் டிக்டாக் வீடியோக்கள் சுற்றின. தனது தங்கையுடன் அவர் மகிழ்ச்சியாக ஆடி பாடி வெளியிட்டிருந்த டிக்டாக்குகளில் பலரும் அவரை திட்டி தீர்த்தனர். ஆபாச வார்த்தைகள் அவரது டிக்டாக் கமெண்ட்களில் நிரம்பி கிடக்கின்றன. ஒரே நாளில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய சமூக வலைதளங்கள் அதே வேகத்தில் தரையில் போட்டு மிதித்து விட்டதால் ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை என அந்த பெண் மீண்டும் ஒரு டிக்டாக் போட்டுள்ளார். விஷத்தை குடித்து விட்டதாக அந்த பெண் போட்டுள்ள டிக்டாக் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க என்னை வந்து தப்பு தப்பா பேசிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களால எனக்கு வெளியில தலை காட்ட முடியல, நான் ரொம்ப அச்சுங்கப்பட்டு இருக்கேன். உங்களால இப்ப என் குடும்பத்துல இருக்க எனக்கு மான மரியாதை எல்லாம் போச்சு, நான் விஷம் குடிச்சிட்டேன், நீ நான் வாழ மாட்டேன், செத்துருவேன் நான் இனிமே. தானும் விஷம் குடித்து விட்டதாக அந்த பெண்ணின் தங்கையும் டிக்டாக்கில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சதே எங்கள் அக்கா வீட்டுக்கு ரொம்ப தப்பாக நினச்சி ரொம்ப மோசமாக எங்களை பேசிகிட்டு இருக்காரு. அதனால் எங்கள் அக்கா விஷம் குடிச்சிட்டா நானும் அவ கூட சேர்ந்து விஷம் குடிச்சிட்டா எங்கள் ரெண்டு பேர்த்தாலும் இனிமேல் வாழ முடியாது. ஊர் பெயரை உறுதிப்படுத்த முடியாத இந்த இரண்டு இளம்பெண்களுக்கும் என்ன நேர்ந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் டிக்டாக்கில் சிக்கி வாழ்வை சீரழித்துக் கொள்ளும் இளம் பெண்களுக்கு இந்த இரு பெண்களும் பாடம் என்பதுதான் நிதர்சனம்.